மாஸ்டரை நான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, என் நம்பிக்கை அவர் என்று சொல்லுங்களேன். பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல என் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? அடுத்து சொல்றான், இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல இதை எழுதுறாரு, எங்கிருந்து எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீதின் வாழ்க்கை ரொம்ப போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் செய்தாரோ அந்த நாள்லயே ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். ஊழியத்துக்குன்னு சொல்லி, அந்த சிங்காசனத்துக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்றைக்கு அவரை பிரித்தெடுத்து அபிஷேகம் செய்தாரோ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான். ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்ள பல இடங்களுக்கு அவர் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள்ல இந்த வீரப்பன் பாத்தீங்கன்னு சொன்னா காட்டுல ஒரு நாள்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டானா, எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்க அந்த மாதிரி போயிட்டே இருப்பார். தாவீது கூட பாருங்க, தனக்கு பின்பாக தன் ஜீவனை எடுக்க தன்னை கொல்ல ஒரு கூட்டம் சதி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிந்து ஜீவன் தப்பும்படியாக இடம் மாறி இடம் மாறி இடம் மாறி குகைகளில், வனாந்தரத்தில், மறைவான இடங்களில், பல இடங்களை அவர் தேடி சென்று தன்னை காத்து கொள்ளும்படியான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவருக்கு பின்னால சவுல் அந்த ராஜா எப்படியாச்சும் தாவீதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா வகை தேடிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த நீதிமான் என்ன நினைக்குவான், விசுவாசி தேவ பிள்ளை என்ன நினைப்பான், ஆண்டவர் எனக்காக ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரப்பா, அந்த கூட்டம் என் கூட நின்னாலே போதும், அந்த கூட்டம் எனக்காக ஜாம் பண்ணா போதும், அந்த கூட்டம் என்ன விசாரிக்க வந்தாலே போதும், அந்த கூட்டம் என்ன தாங்கினாலே போதும், அந்த கூட்டம் என்ன பாதுகாத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் அப்படிதான் எதிர்பார்ப்பான் பாருங்க. ஆனா தாவீதின் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் ஊடாக, இந்த நெருக்கடியின் ஊடாக அவர் கடந்து போகும் பொழுது மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, என்னத்துக்குப்பா நீ இப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற, ஒரு பட்சியை போல ஒரு பறவை போல மலைக்கு உன் மலைக்கு நீ பறந்து போ, விட்டுரு அவ்வளவுதான், சிங்காசனத்தை நீ மறந்துரு, அபிஷேகம் அது இதுன்னு சொல்லி நீ பேசிக்கிட்டு இருக்காத, அதுல அர்த்தம் கிடையாது, ஆக நீ பறந்து போயிடு, எங்கேயாச்சும் போயிட்டு நீ ஒளிஞ்சுக்கிடு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் இவரை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆக தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்க, கரங்களை தட்ட மாட்டீங்களா? அவர் சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அடுத்து நான்காம் வசனம் பாருங்க, அற்புதமாக அவர் சொல்லுகிறார். மூணாம் வசனத்தை கவனிங்க, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான், அஸ்திபாரமே அழிஞ்சுகிட்டு இருக்கு, அஸ்திபாரமே அசைக்கப்படுகிறது, அஸ்திபாரமே வீக்கா இருக்கிறது, பலவீனமா இருக்கிறது. அஸ்திபாரமே ஒருவனுக்கு வீக்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதைதான் அந்த அஸ்திபாரத்தின் மீது கட்ட முடியும், அந்த அஸ்திபாரம் எதை தான் தாங்கும், அந்த அஸ்திபாரத்தில் வைத்து எத்தனை நாள் ஓட்ட முடியும், எத்தனை நாள் வாழ்க்கை நடத்த முடியும்? அஸ்திபாரமே அழிஞ்சுகிட்டு இருக்குதே, அஸ்திபாரமே நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான், எங்கு ஓடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, கவனிங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கரங்களை நல்ல தட்டி அவரை மயப்படுத்துவோமா? ஹாலலூயா. உலகத்து அஸ்திவாரங்களை பார்க்கும் பொழுது அது அழிந்து கொண்டிருக்கிறது, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாருங்க, ஒரு அஸ்திபாரம் மாத்திரம் உறுதியாய் இருக்கிறது,
ஒரு சிங்காசனம் மாத்திரம் உறுதியா இருக்கிறது, ஒரு சிங்காசனம் மாத்திரம் பலமுள்ளதா இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவருடைய கண்கள் எங்க மீது கண்ணா இருக்கிறது. ஹாலலூயா, பிரைஸ் தி லார்ட், எங்க மீது கவனமா இருக்கிறது. அதனால் நான் என்னத்துக்கு பர்வதத்துக்கு ஒரு பட்சியை போல நான் பறந்து போகணும்? கர்த்தர் எனக்கு நம்பிக்கை. ஆகே David was the victim of jealousy. பொறாமையினால் அவர் பாதிக்கப்பட்டவர். David was a victim of cheap politics. ஒரு மட்டமான இழிவான அரசியலால் அவர் பாதிக்கப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார். அமேன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார். எதற்கு ஸ்தாபித்திருக்கிறார்? என்னுடைய செய்தியின் தலைப்பு எஸ்டாப்ளிஷ்ட் டு என்த்ரோன். அமேன் பிரைஸ் தி லார்ட், எஸ்டாப்ளிஷ்ட் டு என்த்ரோன். உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் என்னை ஸ்தாபித்தார். அமேன் உயர்த்தும்படியாக கர்த்தரை சிங்காசனத்தில் வைத்து அவரை எக்ஸால்ட் பண்ணும்படியாக, என் த்ரோன் பண்ணும்படியாக, உயர்த்தும்படியாக அமேன் கர்த்தர் என்னை ஸ்தாபித்தார். அமேன் பிரைஸ் தி லார்ட். ஆக நான் எதுக்கு போகணும்? ஒரு பறவையை போல நான் என்னத்துக்கு பறந்து போகணும்? இங்கிருந்து நான் என்னத்துக்கு இந்த சவால்களை மேற்கொள்ளாம, இந்த சவால்களை தைரியமாக சந்திக்காம, நான் என்னத்துக்கு ஒரு பயந்தாங்கொல்லியாக நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஆகே அருமையான தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். எதற்காக ஸ்தாபித்திருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த சர்வ வல்ல தேவனை உயர்த்தும்படியாக, ஹாலலூயா, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, அவரை பாடும்படியாக. அமேன் என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்கள் என்னை ஆராதனை செய்யட்டும். அமேன் பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கவே, அவரை உயர்த்தவே, அவரை பாடவே, அவரை போற்றவே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கவே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். அமேன். ஆக அதற்காக உங்களையும் என்னையும் அவர் ஸ்தாபித்திருக்கிறார். தாவீது வாழ்ந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சமுதாயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, பயங்கரமான ஒரு குழப்பம், பயங்கரமான இருள் நிறைந்த ஒரு சமுதாயம். அந்த சொசைட்டியை பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கேயோஸ், எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஷன் பாருங்க. ஆக எல்லா இடத்துலயும் அரசியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. மக்கள் பாருங்க, உண்மையற்றவர்களாய், தலைவனுக்கு உண்மையற்றவர்களாய், தலைவருக்கு நன்றியற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டாங்க. அதான் சொல்றான் தாவீது, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, யாரதான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எந்த தலைவனை நம்புறது, எந்த மனுஷனை நம்புறது, யாரதான் நம்புறது அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்தில் அஸ்திபாரங்களே அழிந்து கொண்டிருக்கிறதே, நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், அழகா சொல்றார். ஆகே நல்ல கவனிங்க, இன்றைக்கும் நம்முடைய சமுதாயம் அதைவிட இன்னும் மோசமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க டிவியில பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நியூஸ் சேனல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, பயங்கர மோசமா, நாளுக்கு நாள் பாதாளத்தை நோக்கி, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. அவ்வளவு இழிவாக, மட்டமாக, அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், மப்பும் மந்தாரமுமான நாட்களை நாம் சந்திப்போம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த அளவுக்கு சமுதாயம் மோசமா போயிட்டு இருக்கு. சமுதாயத்தின் அஸ்திவாரங்கள் பலவீனமாகி கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் சொல்லுகிறார், என்னோடு பாடுகளை சகிப்பீர்களானால் என்னோடு ஆளுகையும் செய்வீர்கள். அமேன் ஹல்லேலூயா. என்னோடு பாடுகளை சகிப்பீர்களானால் ஆளுகையும் செய்வீர்கள். விட்டுவிட வேண்டாம், குவிட் பண்ணாதீங்க, டு நாட் லூஸ் ஹார்ட், வேண்டாம், விட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஸ்தாபித்திருக்கிறார், அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக,
கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து இருக்கிறார். ஆகே உலகத்தான போல இன்னைக்கு நம்ம சமுதாயம் என்ன என்ன நிலையில இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. ஒருவேளை நீங்களும் தாவீது போல பொறாமைக்கு பாதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். இந்த சீப் பாலிடிக்ஸுக்கு வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல குடும்ப பாலிடிக்ஸே நிறைய பாருங்க. பாலிடிக்ஸ் எங்க இருக்கு? குடும்பத்திலேயே இருக்கு பாருங்க. மோசமான சாக்கடை குடும்ப பாலிடிக்ஸ். கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் பாலிடிக்ஸ் இருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். பல விதத்தில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் பாதிக்க ஊழிய ஆரம்ப நாட்கள்ல இருந்து பயங்கரமான சோதனைகள், அதுவும் இந்த ஜெயநகர் பகுதியில். உங்களுக்கு நிறைய கதைகள் தெரியாது, நிறைய சம்பவங்கள் தெரியாது. என்ன ஒருவேளை அதான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தின் இந்த ஃபவுண்டேஷன் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொன்னா, ஃப்ரஜைல் ஃபவுண்டேஷன், பலவீனமான அஸ்திபாரம் தான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் பலவீனமான அஸ்திபாரத்தில் தான் இருக்கிறது. வேலை இல்லா பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாளுக்கு நாள் விவசாயிகள் பயங்கரமா பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள விசாரிக்க ஆளு கிடையாது, அவங்களுக்கு என்ன உதவி செய்ய ஆளு கிடையாது பாருங்க. தமிழ்நாட்டில் நிறைய சபைகள்ல விவசாயிகளுக்காக விசேஷ ஜெபத்தை ஏறெடுத்து வருகிறார்கள், ஸ்பெஷல் பிரேயர்ஸ். விவசாயிகளுக்காக நூற்று கணக்கில் தற்கொலை செய்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு தலை கிடையாது, அரசாங்கம் முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது, கேட்பார் கிடையாது பாருங்க. அரசியல் தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இன்றைக்கு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பணத்துக்காக அவங்களே கைதிகளாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை. காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தாவீது கடந்து போனா பாருங்க. அதான் சொல்றான், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே. இந்த சமுதாயத்தின் அஸ்திபாரங்கள், இந்த பட்டணத்தின் அஸ்திபாரங்கள், இந்த மாநிலத்தின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, அந்த அளவுக்கு பலவீனமாயிருக்கிறதே. இன்னைக்கு மெடிக்கல் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு கமர்ஷியல் ஆய். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாதாரண ஏழை போய் அவனுக்கு வேண்டியதை அந்த மருந்தை வாங்குறது ஒரு பெரிய போராட்டம் பாருங்க. 600-700 ரூபாய் டாக்டர் வாங்குறாங்க. 10 நிமிஷம் கூட பொறுமையா இருந்து, எல்லா டாக்டர்களும் கிடையாது, 10 நிமிஷம் பொறுமை கிடையாது. நான் டாக்டரா நீ டாக்டரா சொல்லிட்டல்ல, இதான் இந்த மருந்து, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா. அதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கல்யாணமே கடன்ல தான் பாத்தீங்கன்னு சொன்னா, கடன் பட்டு வட்டிக்கு வாங்கி கல்யாணத்தை நடத்துறாங்க. அந்த கடனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை 2 வயசுன்னு சொன்னாலே அந்த குழந்தைய கொண்டு ஸ்கூல்ல, 3 வயசு குழந்தைய ஸ்கூல்ல போடணும், 1.5 லட்சம் மினிமம், 1 லட்சம் மினிமம். எங்க போவாங்க? எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் தான். எல்லாத்துலேயும் போராட்டம் தான், எல்லாத்துலேயும் கஷ்டம் தான் பாருங்க. எத்தனையோ டெவலப்மெண்ட்டை குறித்து பேசுகிறாங்க, ஆனால் சாதாரண மனுஷனுடைய பிரச்சனை அப்படியே தான் இருக்குது பாருங்க. லாலெஸ்னஸ்ஸை, சட்ட ஒழுங்கு பயங்கரமாக சீர்கட்டு போயிருக்கு பாருங்க. இந்த மர்டர் ஃபார் கெயின் ரொம்ப காமன். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிரசிடென்ட், ஏபிஎம்சி பிரசிடென்ட், அவ்வளோ பெரிய ஆள் பாருங்க, அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர், அவனுக்கே பாதுகாப்பு கிடையாது, குருவி சுடுற மாதிரி சுட்டான் பாருங்க. ஃபாலோ பண்ணி ஏதோ பிழைச்சிக்கிட்டான், சீரியஸாக இருக்கிறான் பாருங்க. சாதாரண மனுஷனுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கு? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு. ஆக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சக்கரை நோய் இந்தியாவில் தான் பயங்கரமாக அப்பா இருக்கு. டயபெட்டிஸ் இதிலெல்லாம் பாதிக்கப்படுறோம் பாருங்கள், எவ்வளோ பருதாபம். மென்டல் இல்னஸ்ஸை, அது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிட்டு இருக்கு. மென்டல் இல்னஸ்ஸை நிறைய இந்தியாவில் தான், இந்திய மக்கள் தான் எல்லாவற்றிலும் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு சூழ்நிலை. நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, நிர்மூலமாகிறதே.
சாதாரண மனுஷனுக்கு ஒரு ஐடியா கிடையாதுங்க, ஒரு ஆப்ஷன் கிடையாதுங்க. எந்த இடத்துலதான் போய் அடைக்கலம் புக முடியும் அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறான் பாருங்க. யாரைய நம்ப முடியாது பாருங்க, யாரைய சார்ந்து கொள்ள முடியாது பாருங்க. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் தாவீதை போல நாமும் இருக்கணும். கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என் கண்மலை. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? சொல்லுங்க, அவரே என் கண்மலை. ஹல்லேலூயா. இந்த ஃப்ரெஜைல் ஃபவுண்டேஷன், இன்னைக்கு திருமணங்கள் ஃப்ரெஜைல் ஃபவுண்டேஷன், அந்த பலவீனமான அஸ்திவாரங்கள் மீதுதான் இன்னைக்கு நிறைய திருமணங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறது. உறவுகள் அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு அஸ்திவாரத்தின் மீது தான் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த பலவீனமான அஸ்திவாரத்தின் மீது இருக்கிறது போலதான் இருக்கு பாருங்க. உறவுகள், திருமணங்கள், குடும்பங்கள், இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு அஸ்திவாரத்தின் மீது இருக்கிறது போலதான் இருக்கு பாருங்க. ஐயோ, எண்ணிக்கு உடஞ்சிருமோ, எண்ணிக்கு விழுந்து போயிருவோமோ, எண்ணிக்கு குடும்பம் பிரிஞ்சு போயிருமோ, எண்ணிக்கு அழிஞ்சு போயிருவோமோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர் மனுஷனை அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஆக தாவீது போல நாமும் சொல்லணுங்க, தாவீது போல நாமும் சொல்லணும். நான் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? ஐ அம் எஸ்டாப்ளிஷ்டு ஆன் எ ஃபர்ம் ஃபவுண்டேஷன், நாட் எ ஃப்ரெஜைல் ஃபவுண்டேஷன். என்ன ஃபர்ம் ஃபவுண்டேஷன்? அந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மீது கர்த்தர் என்னை ஸ்தாபித்து இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன் தி லார்ட் புட் ஐ மை ட்ரஸ்ட். ஹவ் சே ஈ டு மை சோல், ஃப்ளீ ஆஸ் எ பேர்ட் டு எ மவுண்டன். ஆகே தாவீது என்ன செஞ்சான்? நான் பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லுங்களேன். எங்கேயும் தப்பி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? என்ன மாதிரி ஒரு கண்மலையின் மீது கர்த்தர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார், அஸ்திவாரத்தின் மீது ஸ்தாபித்திருக்கிறார் சொல்லுங்க. உறுதியான சொல்லுங்களேன். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, not shakeable. சத்தமா not shakeable. இன்னும் சத்தமா not shakeable, unbendable. ஆமென். not yielding to pressure. என்னதான் பிரஷர் போட்டாலோ, ஆமென், என்னதான் பிரஷர் போட்டாலும், இன்னைக்கு பிரஷர் போட 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 பாருங்க, நீதிமான் என்ன செய்கிறான்? பலப்பட்டு கொண்டே இருப்பான். பலத்தின் மேல் பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாட் ஈல்டிங் டு பிரஷர். காரணம் என்ன? நான் இருக்கிற அஸ்திவாரம் என்னவா இருக்கிறது? ஸ்ட்ராங்கா இருக்கு, உறுதியா இருக்கு, அசைக்கப்படாமல் இருக்கு. நாட் ஈல்டிங் டு பிரஷர். இன்னைக்கு தலைவர்கள் கொஞ்சம் பிரஷர்ல விழுந்துருவாங்க, பயந்துருவாங்க. Not yielding to pressure. Not subject to revision. மாற்றுவதற்கு அவசியமே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லுங்க. என்ன அதை ரிவைஸ் பண்ணலாம், அதை கொஞ்சம் மாற்றி போடலாம்ப்பா. என்ன? Not subject to revision or change. Not liable to fluctuate. என்ன அது? என்ன மேலே கீழே இறங்கி ஏறி அந்த மாதிரி ஒரு foundation kedaiyadu. Not liable to fluctuate, securely established. Amen. Urudiyaga solunga, naan sthapikkapattirukiren solungale, sthapikkapattirukiren. God himself is our foundation. தேவனை நான் ஆராதிக்கிற தேவன், ஆமென், நான் தெரிந்து கொண்ட தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை காண்கிற தேவனே எனக்கு அஸ்திவாரமாயிருக்கிறார். நான் எதற்கு பறக்கணும், நான் எதற்கு ஓடணும், நான் எதற்கு ஒளியணும், நான் எதற்கு பயப்படணும், நான் எதற்கு டிஸ்கரேஜ் ஆகணும்? அவரே எனக்கு கண்மலையாயிருக்கிறார், அவரே எனக்கு கோட்டையாயிருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார், அவரே எனக்கு ரட்சிப்பாயிருக்கிறார், அவரே எனக்கு துருகமாயிருக்கிறாரு, அவரே எனக்கு கேடகமாயிருக்கிறாரு, அவரே எனக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறாரு, அவரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறாரு. கர்த்தர் என் பக்கம் இருக்கு, யாருக்கு பயப்படுவேன்? ஆமென். ஹல்லேலூயா.
God himself. Psalms 40. Sangeetha 40. Rendu. பயங்கரமான குழியிலும், சொல்லுங்க, பயங்கரமான குழியிலும், பயங்கரமான குழியிலும், உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா? நல்லாவே தட்டி கர்த்தரை மயம்படுத்துங்களே. ஹாலலூயா. என்னை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக? அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த. ஆமென். ஓடி வெளிய வேண்டிய அவசியம் கிடையாது. மலைக்கு பறந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யார் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். யார் பிரஷருக்கும் நான் என்ன ஈடு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் எனக்கு உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறார். ஏசாய மூலமாக ஆண்டவர் இதையே தான் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க எதை தஞ்சமாக கொண்டார்கள்? ஏசாயா நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் எதை தஞ்சமாக கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்கள்ல இருக்கிற அந்த சமுதாயத்தின் அஸ்திவாரமும் அந்த மாதிரிதான் வீக்க பலவீனமா இருந்தது, அசைக்கப்படக்கூடியதா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அஸ்திவாரத்தின் மீது தான் அவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் பாருங்க, அந்த பிரஷருக்கு தங்களையே இணங்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? பொய்யை அவர்கள் தங்கள் அடைக்கலமாக கொண்டார்கள். பொய்யை தங்கள் அடைக்கலமாக கொண்டார்கள். இட்ஸ் வெரி கிளியர் இன் ஐசாயா சாப்டர் நம்பர் 28. பீப்புள் இன் ஐசாயாஸ் டைம் have chosen lies as their refuge. பொய்யை அடைக்கலமாக. 28:15. For we have made lies our refuge. பொய்யை எங்கள் அடைக்கலமாக கொண்டிருக்கிறோம். And in falsehood we have taken shelter. Falsehood. மாயையான காரியங்களிலே, மாயையான காரியங்கள் எங்களுக்கு நிழலாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைய நல்ல கவனிங்க. ஆண்டவர் மிக தெளிவாக ஏசாயா மூலமாக சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் அழகானது எல்லாம் பார்த்து, உலகத்தில் எல்லாம் எதெல்லாம் அழகா இருக்கோ அந்த அழகுக்கு மயங்கி, அந்த கவர்ச்சிக்கு மயங்கி, அந்த அழகுக்கு மயங்கி, இதெல்லாம் அழகா தோணுதே, இதெல்லாம் அழகா எனக்கு கேட்குதே அப்படின்னு சொல்லி, எதெல்லாம் அவங்க கண்களுக்கு அழகா இருக்கோ, எதெல்லாம் அவங்க கேட்பதற்கு அழகா இருக்கோ, எல்லாத்தையும் பாருங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், எதையெல்லாம் நீங்க அழகு அப்படின்னு சொல்றீங்களோ, எதையெல்லாம் நீங்க கவர்ச்சியாக கேட்பதற்கு நல்லா இருக்குன்னு சொல்லி, இன்னைக்கு பாருங்க, இந்த பொய்யில தான் உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. பொய்யில தான் இன்னைக்கு நிறைய தலைவர்கள் பிழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, பொய் தான், வாய திறந்தா போய் கேட்பதற்கு அவங்க பேச்சு, மேடை பேச்சு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போய் நம்ம கடைக்கலம் அல்லன்னு சொல்லுங்களேன். போய் நம்ம கடைக்கலம் அல்ல. ஆண்டவர் சொல்றார், இட் வில் ஃபேட், தி பியூட்டி தட் யூ சீக் வில் ஃபேட் லைக் எ ஃப்ளவர். அது ஒரு 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 பூவை போல அது வாடி போகும், பூவை போல வாடி போகும். மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். 16 வசனம், Therefore, thus says the Lord God, Behold, I am the one who has laid a foundation in Zion. நானே அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறேன். ஆமென். அதனால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன். ஆமென். Praise the Lord. சொல்லுங்க, அந்த கல்லு தான் உனக்கு, அந்த கல்லு தான் உனக்குன்னு சொல்லுங்களேன். அந்த கல் மீது தான் உன் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே அந்த கல், இயேசுவே ஆண்டவர். இந்த பூமிக்கு ஹாலலூயா நிலையற்று அழிந்து கொண்டிருக்கிறதான அஸ்திபாரத்தின் மீது இருக்கிறதான நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, எல்லா திருமணங்களுக்கு, எல்லா உறவுகளுக்கு, எல்லா தனிப்பட்ட நபர்களுக்கு வாழ்க்கையில் சோர்ந்து போய் விரக்தி அடைந்து
மனசோர்வில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபருக்கும் இந்த கல்லே அடைக்கலமாயிருக்கிறது, இந்த கல்லே உறுதியான கல்லாயிருக்கிறது. அந்த கல்லுக்கு நாமமே இயேசு என்று சொல்லி, இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. ஹாலலூயா, ஹாலலூயா. A stone, a tested stone. சொல்லுங்க, சோதிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்களே. சோதிக்கப்பட்டது, காலகாலமா சோதிக்கப்பட்டது. A precious cornerstone of a sure foundation. திட அஸ்திவாரம் உள்ளதுமான, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அந்த அஸ்திவாரத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட விசுவாசி சொல்லுங்க, பதரான்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பதரான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க திருமணம் எந்த மாதிரி ஒரு ஃப்ரெஜைல் ஃபவுண்டேஷன் மேல இருக்கு எனக்கு தெரியாது. உறவு எந்த மாதிரி ஒரு அஸ்திவாரத்தின் மீது இருக்கு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க நினைக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்றாங்க என் சாப்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லு. எங்க அம்மா லாஸ்ட்டு என்ன சண்டே ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, மண்டே ரொம்ப சிக் ஆகிட்டாங்க, டியூஸ்டே ஆல்மோஸ்ட் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இப்படி தான்ப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா போயிடும்ப்பா. என்ன என் லிவர் நல்லா இருக்கா, லங்ஸ் நல்லா இருக்கா, அம்மா இப்போ தான் டெஸ்டெல்லாம் பண்ணிட்டு வந்தம்மா, எல்லாமே நல்லா தான் இருக்குமா. இல்லைப்பா, இப்படி தான் ஒன்று ஒன்றா போயிடும், ஒன்று ஒன்றா இப்படி தான் பாதிக்கப்படும். அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க, எல்லாம் போயிடும் ஒன்று ஒன்றா. அப்படி முடிவு பண்ணால் யார் என்ன பண்ணுறது? பிறகு ஆண்டவரே, ஏகோவா ஈரே, ஏகோவா ராஃபா, சுகம் தரும் தேவனே அப்படின்னு சொன்னால் என்ன சுகம்? உங்கள் தழும்புகளால் குணமானு சொன்னால் என்ன சுகம்? ஒவ்வொன்றா போயிடும்ப்பா அப்படின்னு சொன்னால் மற்றவன் என்னத்துக்கு நமக்கு சொல்கிறதுக்கு? டேவிடுக்கு மற்றவன் சொன்னான், நீ போயிடுற அவ்வளோதான், நீ பறந்து போயிடு அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் நாமே நமக்கு சொல்கிறோம், ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு. ஒன்று சொல்கிறேங்க, உறுதியாக சொல்கிறேங்க, இந்த இடத்திலிருந்து சாட்சியா சொல்றேங்க, கரங்களை தட்டி கர்த்தரை மயன்படுத்துவோமா. எத்தனை சோதனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பாடுகள், ஆனாலும் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் அல்ல, என் நற்கிரியைகள் அல்ல, என் பரிசுத்தம் கிடையாது, என் நீதி கிடையாது, இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் என்னை ஸ்தாபித்திருக்கிறார், அந்த உறுதியான அஸ்திவாரத்தின் மீது அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஒரே ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அஸ்திவாரத்தில் என்னை ஸ்தாபித்தாரே அவரை. Through the darkest night, His light will shine. God is good.